ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையிலேருந்து உங்கள் பில்டர் கோமதி சங்கர் பேசிகிட்டு இருக்கேன். நாம் பிஸ்னஸில் கஸ்டமர்களை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் கஸ்டமர்களை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு நம்முடைய பிஸ்னஸில் R&D அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. R&Dனா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா அதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஃபேக்ட்ரி போட்டு, ஒரு லேப் போட்டு, 10 ஆள் போட்டு கொடி கணக்கில் செலவு பண்ணி பண்ணணுமே சார், அதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அது சிம்பிள், நீங்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸில் அடிஷ்னலாக வேறு எதுவும் பண்ண முடியுமா? ஒரு கிளைண்ட் வராரு, நீங்கள் மெயின் உங்களுடைய கோர் ப்ராடக்டோ கோர் சர்வீஸோ என்னவோ அதை செஞ்சு கொடுக்குறீங்க. அதுக்கு ரிலேட்டடாக ரொம்ப செலவு பண்ணாமல், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக அந்த கஸ்டமரோட அவங்களுடைய நீடை சாட்டிஸ்ஃபை பண்ண, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு வேறு எதுவும் நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கிறாரு, அவர் வீடு கட்டி கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சா அவர் என்ன பண்ணலாம்? பிளாட் சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸை, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை அவர் ஒன்றா செய்யலாம். ப்ராப்பராக அதுக்கு அப்ரூவல் வாங்கி பக்காவாக அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணி ஒரு கிளைண்ட் வராங்க வீடு கட்டணும்னா, எங்கேயோ ஒரு பிளாட் வாங்கி தானே அவர் வீடு கட்ட போகிறாரு. இப்போ இவர் அவருக்கு அந்த ஆப்ஷனை கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சிவில் இன்ஜினியர் என்ன பண்ணலான்னா, எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு அந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அந்த கிளையண்ட்டு நிறைய ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் வாங்கி உள்ளே யூஸ் பண்ண தான் போகிறாங்க. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் என்ன பண்ணலாம், ஒரு பெரிய ஒரு இம்போர்ட்டர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட டைப் பண்ணி, உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர், வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சரை நான் நல்ல ஒரு வேல்யூவுக்கு, நல்ல பெஸ்ட்டான ரேட்டுக்கு நானே உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு அவருக்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது ஷோரூமில் அவங்க போய் ரேட்டு கம்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். அதற்கு ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு, அதாவது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புள்ள ஒரு விஷயங்கள், இது தாங்க அந்த R&D. R&Dனா பெருசாக நீங்கள் பெரிய லெவலில் நினச்சி குழப்பிக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இப்போ செஞ்சுட்டு இருக்க பிஸ்னஸில் அடுத்து பரதராக என்ன பண்ணலாம், என்ன வேல்யூ அந்த கிளைண்ட்டுக்கு கொடுக்கலாம், இப்படி யோசிக்கிறது தான் அந்த R&D. இந்த விஷயங்கள் நீங்கள் எப்போதுமே மைண்டில் வச்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.